ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர். வங்கியில் பணம் இல்லாதவர்களே, நீங்கள் பேறு பெற்றோர். அளவுக்கு அதிகமாக ஆடைகளை வாங்கி குவிக்காதவர்களே, நீங்கள் பேறு பெற்றோர். நாளைய பொழுது எப்படி இருக்குமோ என்று கவலை இல்லாதவர்களே, நீங்கள் பேறு பெற்றோர். எல்லாம் கடவுள் பார்த்து கொள்வார் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் பேறு பெற்றோர். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றோர். இறையேசுவில் அன்பிற்கினியவர்களே, கோடி அற்புதரும் நன்னாக் அழியாத நற்றவரும் தப்பறைகளின் சம்மட்டியும் பேதகங்களை அடித்து விரட்டிய போதகரும் பேராலும் பேறு பலன்களாலும் அப்போஸ்தலராக கருதப்பட்டவரும் திருக்குழந்தை இயேசுவை தன்னுடைய கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்றவரும் பதுவை பதியர் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவருமான புனித அந்தோணியாரினுடைய விழா நல்வாழ்த்துக்களை சிறப்பாக நோயாளிகளுக்கான இந்த நவநாள் திருப்பலியில் கலந்து கொண்ட அனைவரையும் மனநிறைவோடு வாழ்த்துகின்றேன், ஜபிக்கின்றேன். இந்த நாளுக்கான மைய சிந்தனையை பார்க்கின்ற பொழுது எளிமை வலிமை என்பதாகும். வரலாற்றில் நடந்த பல போர்கள் அல்லது இன்றளவு நடந்து கொண்டிருக்கின்ற பல போர்கள், குழப்பங்கள், விரிசல்கள், நமது குடும்பங்களில் ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகள், இவை ஒட்டுமொத்தத்தையும் அலசி பார்க்கின்ற பொழுது எது காரணமாக இருக்க முடியும் என்று நாம் நம்மையே சுய ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது ஒற்றை விடைதான் அதற்கு விடையாக தரப்படுகிறது. யார் பெரியவன் அல்லது வலிமை மிக்கவன் யார் என்பதை காட்டுவதற்காகத்தான் இத்தனை போர்களும் கலவரங்களும் குழப்பங்களும் விரிசல்களும் நமது குடும்பங்களிலும் நமது நாடுகளிலும் அகில உலகத்திலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. விபுலியத்தினுடைய அடிப்படையில் நாம் ஒருவேளை சிந்திக்கிறோம் என்று சொன்னால், படைப்பினுடைய தொடக்கத்திலேயே இந்த எண்ணமும் இந்த கேள்வியும் இந்த விடையும் மேலோங்கி இருப்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. தொடக்க நூல் அத்தியாய 3 இறை சொற்றொடர்கள் 4-5 வாசிக்கின்ற பொழுது பாம்பு பெண்ணிடத்தில் சொல்கிறது, இந்த மரத்திலிருந்து நீங்கள் கனியை உட்கொள்கின்ற போது நீங்கள் கடவுளை போல மாறுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் படைத்த இறைவன் பெரியவரா அல்லது படைக்கப்பட்ட பரம்பொருளாகிய மனிதன் பெரியவனா என்ற ஒரு கேள்விதான் இந்த உலகில் முதல் பாவம் செய்வதற்கு ஒரு காரணத்தை உருவாக்கியது. இதை போன்று தொடக்க நூல் 4 அத்தியாயத்தை வாசிக்கின்ற பொழுது காயின் தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் ஆபேலை கொல்வதற்கான காரணம் கூட இதுவாகத்தான் இருக்க முடியும் என்று எண்ண தோன்றுகிறது. காயின் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிறான், அதே போன்று ஆபேலும் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிறான். ஆனால் ஆபேலினுடைய காணிக்கை கடவுள் ஏற்றுக்கொள்கிறான், காயினுடைய காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொள்ளவில்லை. காயினுக்கு கோபம் எழுகிறது. கடவுளுடைய பார்வையில் காயின் பெரியவனா ஆபேல் பெரியவனா என்ற ஒரு கேள்விதான் தன்னுடைய உடன்பிறந்த சகோதரனையே கொலை செய்வதற்கு அவனை தூண்டியது. அன்பிற்கினியவர்களே, இன்னும் ஆழமாக நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால், தொடக்க நூல் 11 அத்தியாயத்தில் வருகின்ற பாபேல் கோபுர நிகழ்வு, இந்த உலகில் இருக்கின்ற எல்லா மக்கள் இனங்களும் ஒன்று சேர்ந்து மனிதர்கள் பிரிந்து செல்லாதவாறு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு உயரமானதொரு மதில் சுவரை எழுப்புகிறார்கள். கடவுளையே மிஞ்சுகின்ற அளவிற்கு கடவுளையே தாண்டி செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் இருத்தியவர்களாக வானத்தை எட்டுகின்ற அளவிற்கு ஒரு கோபுரத்தை, ஒரு உயரமான மதில் சுவரை கட்ட நினைக்கிறார்கள். எனவே கடவுள் பெரியவரா, மனிதர்களாகிய நாங்கள் பெரியவர்களா என்பதை காட்டுவதற்காக தொடங்கப்பட்ட அந்த செயல் பாவத்தினுடைய விளைவை, மரணத்தை அவர்களுக்கு, மரணத்தினுடைய வாயில் கதவை அவர்களுக்கு எழுத்துச் சென்றது. அன்பிற்கினியவர்களே, இதை போன்று சாமுவேல் முதல் நூல் 18 அத்தியாயத்தை வாசிக்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்களுடைய முதல் அரசனாக இருந்த சவுல் தன்னுடைய உடன்படியாளராக இருக்கின்ற தாவீதை கொலை செய்வதற்காக தோன்றிய எண்ணமானது எதனுடைய அடிப்படையில் தோன்றியது என்று சொன்னால், சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீது 10000 பேரை கொன்றான் என்ற வார்த்தை
மக்கள் மத்தியில் யார் பெரியவன் என்ற எண்ணத்தில் சவுல் தன்னுடைய உடன் பயணித்து ஒரு மனிதனையே கொலை செய்வதற்கு அவனை இழுத்துச் சென்றது என்றால், அன்பிருக்கிறவர்களே, இந்த சமூகத்தில் யார் பெரியவன், யார் வலிமை மிக்கவன் என்ற எண்ணமானது எங்கு மேலோங்கி இருக்கிறதோ அங்கு வேறுபாடுகள், முரண்பாடுகள், விரிசல்கள், பாவங்கள் எல்லாம் தோன்றிக் கொண்டே தான் இருக்கும் என்பதை இந்த நாளினுடைய மைய சிந்தனை நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. எனவே எளிமையாக வாழ்வது, எளியவர்களாக இருப்பது, ஏழைகளாக இருப்பதுதான் வலிமை மிக்கது என்பதை இந்த நாளுக்கான மைய சிந்தனை நமக்கு தெளிவுபட உணர்த்துகிறது. அன்பிருக்கிறவர்களே, ஒருவேளை நமக்கு யதார்த்தமான கால சூழ்நிலையை நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் எண்ணுகின்ற எண்ணமானது பணம் இருக்கிறது என்று சொன்னால், அல்லது ஆழ்வலம் இருக்கிறது என்று சொன்னால், அல்லது பதவிகள் இருக்கிறது என்று சொன்னால், எதையும் எங்களால் செய்ய முடியும் என்ற எண்ணமானதுதான் மேலோங்கி இருக்கிறது. ஏழைகளாக, எளியவர்களாக, கரிசனமிக்கவர்களாக, அன்புள்ளம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் துளியளவும் இல்லாத மனநிலை கொண்ட மனிதர்கள் இந்த சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பணமோ பொருளோ பதவியோ அல்லது தோள்பலமோ எதுவுமே நிரந்தரம் இல்லை. மனிதர்கள் ஏழைகளாக, எளியவர்களாக இருக்கின்ற போதுதான் அது வலிமையானது என்பதை இந்த இறைவாக்கு வழிபாடு நமக்கு மிக தெளிவாக எண்பித்து காட்டுகிறது. ஒருவேளை யதார்த்தமான ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கின்ற பொழுது, நம்மில் யார் பெரியவன் என்று ஒரு கேள்வியை கேட்டால் சிலர் சொல்வார்கள், பணபலம் அதிகம் உள்ளவன் தான் பெரியவன் என்று. சிலர் சொல்வார்கள், படிப்பறிவு உள்ளவன் தான் பெரியவன் என்று. சிலர் சொல்வார்கள், தோள் வலிமை உள்ளவன் தான் பெரியவன் என்று. ஆனால் இந்த மூன்றுமே பெரியவர்கள் இல்லை. இந்த மூன்று படிநிலைகளிலும் சிந்திக்கின்ற பொழுது, இந்த படிநிலைகளில் இருக்கின்ற மனிதர்கள் எவருமே பெரியவர் இல்லை என்பதை பல மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒருவேளை பணபலம் படைத்தவன் தான் பெரியவனாக என்ற ஒரு எண்ணத்தை, கேள்வியை கேட்டு பார்க்கின்ற பொழுது, வள்ளலார் சொல்வார், வள்ளுவர் சொல்வார், பொருள் செல்வம் பூரியார் கண்ணுமுழு என்று சொல்வார். அப்படி என்றால் பொருள் செல்வம் என்பது எளிந்த மனிதனிடத்திலும் இருக்கின்றது, எனவே அவன் பெரியவன் இல்லை என்பதை வள்ளுவர் சொல்லித் தருகிறார். ஒருவேளை படிப்பறிவு உள்ளவன் தான் இந்த சமூகத்தில் உயர்ந்தவனா பெரியவனா என்ற ஒரு எண்ணத்தை, கேள்வியை கேட்டு பார்க்கின்ற பொழுது, மாணிக்க வாசகர் சொல்வார், கற்றோரை யான் வேண்டேன் என்று. அப்படி என்றால் படிப்பறி உள்ளவன் தான் இந்த சமூகத்தில் உயர்ந்தவன், வலிமை மிக்கவன், பெரியவன் என்ற எண்ணமும் இல்லை. கடைசியாக தோள் வலிமை உள்ளவன் தான் பெரியவனா என்று ஒரு யதார்த்த கேள்வியை கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு திரையிசை பாடலுடைய வரிகள் சொல்கிறது, இன்று இரண்டு கால்கள், நாளை எட்டு கால்கள் உன்னை சுமந்து செல்லும் என்று. அப்படி என்றால் இந்த உலகில் யார்தான் பெரியவன், யார்தான் வலிமை மிக்கவன் என்ற எண்ணமானது, என்ற கேள்வியானது மேலோங்குகின்ற பொழுது, இன்றைய வாசகங்கள் நமக்கு தருகின்ற விடையானது, எவன் ஒருவன் எளிமையாக இருக்கிறானோ, எவன் ஒருவன் ஏழையாக இருக்கிறானோ, எவன் ஒருவன் அடுத்தவன் மீது கரிசனை கொண்ட ஒரு மனிதனாக இருக்கிறானோ, அவன்தான் உயர்ந்தவன், பெரியவன் என்பதை மிக தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்பிற்கினியவர்களே, பொருள் செல்வம் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், பதவிகள் நம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், மனிதர்கள் தோள் வலிமை உள்ள மனிதர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாம் ஆடுவது என்பது நமது வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கக்கூடாது. பல நிலைகளில் நாம் சிந்திக்கின்ற பொழுது, நல்வழி என்று ஔவையார் நூலில் சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியானது, பாடுபட்டு தேடி உழைத்த பணத்தை புதைத்து வைக்கின்ற கேடுகட்ட மானிடரை கேளுங்கள், கூடுவிட்டு ஆவி போன பிறகு பாவிகால் அனுபவிப்பார் அந்த பணம் என்று சொல்லப்படுகிறது. இதையே பட்டினத்தாருடைய வார்த்தையிலிருந்து நாம் சிந்திக்கின்ற பொழுது, காதற்ற ஊசை வாராது காண் கடைவழியை என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஒரு காதில்லாத ஊசியானது எதற்கும் பலன் இல்லாமல் இருப்பது போல, மனிதர்களாகி நம்மிடத்தில் இருக்கின்ற பணமோ பதவியோ அல்லது வசதி வாய்ப்புகளை ஒரு நாள் கடந்து செல்லும். எனவே நிரந்தரம் இல்லாத ஒன்று நீங்கள் பிடித்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பலனுமே தராது என்பதை பட்டினத்தாருடைய வாழ்க்கை வரலாறும் அவருடைய வார்த்தை சிந்தனைகளும் நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பிருக்கிறவர்களே, எனவேதான் இந்த நாளுக்கான சிந்தனை நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. எளிமையுள்ள மனிதர்களாக, ஏழைகளாக, எளியவர்களாக நீங்கள் இருக்கின்ற பொழுது, நீங்கள் எல்லோருமே வலிமை மிக்கவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை மிக தெளிவாக இந்த வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்னை முதல் வாசகத்தினுடைய அடிப்படையில் நாம் சிந்திக்கிறோம் என்று சொன்னால்,
சபை உரையாளர் நூல் 5வது அத்தியாயம் மிக அற்புதமாக நமக்கு வாழ்வியல் சிந்தனையை கற்றுத்தருகிறது. எப்படி என்று சொன்னால், பணம் இருக்கின்ற மனிதர்கள் ஒருபொழுதும் தங்களுடைய வாழ்க்கையில் பயனை அனுபவிக்கவே முடியாது என்பதை சபை உரையாளர் நூல் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்படி என்று சொன்னால், பணம் இருக்கிறது எதையும் செய்து விடலாம், பதவி இருக்கிறது எதையும் செய்து விடலாம் என்று நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அது வலிமை உள்ளதாக இல்லை என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே பணம் இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அன்பிற்கினியவர்களே. எனவேதான் ஒரு திரைசை பாடலினுடைய வரிகள் மிக அற்புதமாக சொல்லி தருகிறது. கட்டாந்தரையில் ஒரு துண்டை விரித்து கண்ணை தூக்கம் கண்ணை சொக்குமே அது அந்த காலம். பஞ்சுமெத்தையில் மிக அற்புதமாக படுத்து உறங்கினாலும் கண்ணில் தூக்கம் இல்லையே அது இந்த காலம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் அன்பிற்கினியவர்களே, வசதிகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, பணபலம் இருக்கிறது, தோல் வலிமை இருக்கிறது என்பதற்காக நமது வாழ்க்கையில் நாம் உயிரை செல்ல முடியும் என்பதற்கான சாத்திய கூறுகள் இல்லை. எவன் ஒருவன் ஏழையாக எளியவனாக அடுத்தவன் மீது கரிசரை கொண்டவனாக அக்கறை கொண்டவனாக இருக்கிறானோ அதுதான் வலிமை மிக்கதாக அவனை மாற்றும் என்பதை இந்த வாசகங்கள் நமக்கு உணர்த்துகிறது அன்பிற்கினியவர்களே. எனவே நமது வாழ்க்கையில் நாம் வலிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இறைவாக்கு வழிபாடு இரண்டு படிப்பினைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒன்று, இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய அடிப்படையில் நமக்கு சொல்லப்பட்ட செய்தியாக, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மண்ணுலையில் செல்வத்தை சேமித்து வைக்காதீர்கள், பூச்சியும் துருவும் அழித்துவிடும், விண்ணுலகில் உங்களுடைய செல்வத்தை சேமித்து வையுங்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே நாம் அனைவருமே வலிமை மிக்க மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், வலிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமது வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முதல் படிப்பினை விண்ணகத்தில் செல்வத்தை சேமித்து வைக்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். விண்ணகத்தில் எப்படி நமக்கான செல்வத்தை சேமித்து வைப்பது? சீராக்கினுடைய ஞான நூல் 7வது அத்தியாயம் 32வது இறை சொற்றொடர் சொல்கிறது, ஏழைகளுக்கு தாராளமாய் கொடு, அதனால் இறை ஆசீர் உனக்கு கிடைக்கும் என்று. எனவே விண்ணகத்தில் உன்னுடைய செல்வத்தினை சேமித்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏழைகளுக்கு தாராளமாய் கொடு, அதனால் இறையாசிர் உனக்கு கிடைக்கும் என்று. இதை நீதிமொழிகள் நூல் 19வது அத்தியாயம் 17வது இறை சொற்றொடர் சொல்கிறது, ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவன் ஆண்டவருக்கே கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார் என சொல்லப்படுகிறது அன்பிற்கினியவர்களே. எனவே விண்ணுலகில் நமது செல்வத்தை நாம் சேமித்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் இருப்பதை இல்லாத மனிதர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டும். இருக்கின்ற நாள் வரை இருப்பதை இல்லாத மனிதர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ்கின்ற போது கிடைக்கின்ற ஆனந்தம் என்பது அளவிட முடியாத ஒன்று. எனவேதான் புனித பிரான்சிஸ் அசிசியார் சொல்வார், கொடுக்கின்ற பொழுதுதான் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று. எனவே இருப்பதை இல்லாத மனிதர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ்கின்ற போது இறைவனும் நமக்கு விண்ணகத்தில் நாம் தங்குவதற்கான வாய்ப்பினை உருவாக்கி கொடுப்பார் என்று ஆழமான சிந்தனையை நம்முடைய மனதில் சுமத்தி கொள்ள வேண்டும் அன்பிற்கினியவர்களே. மிக அற்புதமாக விவேகானந்தர் சொல்கின்ற ஒரு வார்த்தையானது, நீ கடவுளை கண்கூடாக காண வேண்டுமா, இருப்பதை இல்லாத மனிதர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ் என்று சொல்வார். எனவே இருக்கின்ற நாள் வரை இருப்பவற்று இல்லாத மனிதர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ்கிறோம் என்று சொன்னால் நமக்கான செல்வத்தை, விண்ணுலகில் நாம் செல்வதற்கான செல்வத்தை மிக அற்புதமாக நாம் சம்பாதித்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு புலப்படுத்தப்படுகிறது அன்பிற்கினியவர்களே. எனவே சிறப்பாக நாம் வலிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் விண்ணுலகில் நமக்கான செல்வத்தை சேமித்து வைக்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது படிப்பினையாக நாம் பார்க்கின்ற பொழுது இன்றைய முதல் வாசகத்தினுடைய இறுதி பகுதி சொன்ன வார்த்தை தான், நாம் தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே வருகின்ற பொழுது எதையும் கொண்டு வரவில்லை. எனவே நாம் இங்கிருந்து இறைவனுடைய இல்லத்திற்கு செல்கின்ற போதும் எதுவும் எடுத்து செல்ல முடியாது என்று சபை உரையாளர் நூல் 5வது அத்தியாயம் 12வது இறை சொற்றொடர் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால், வலிமை மிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அன்பிற்கினியவர்களே, இந்த உலகிலிருந்து நாம் கடந்து செல்கின்ற போது எதையும் எடுத்து செல்ல முடியாது என்று நிதர்சனமான உண்மையை சுமந்து செல்கின்ற மனிதர்களாக இருக்க வேண்டும். எனவேதான் சபை உரையாளருடைய நூல் மிக அற்புதமாக நமக்கு இந்த சிந்தனையை ஆணித்தரமாக வலியுறுத்துகிறது.
இதையே தூய பவுலடிகளார் திமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகம் 6வது அத்தியாயம் 7வது இறைச்சொற்றொடரும் இதைத்தான் நமக்கு சொல்கிறது. நீங்கள் வெறுமையாக வந்தீர்கள், இறைவனிடத்தில் செல்கின்ற போதும் வெறுமையாகத்தான் செல்ல போகிறீர்கள். எனவே இருப்பவற்றை இல்லாத மனிதர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ்வது போல இந்த உலகிலிருந்து கடந்து செல்கின்ற போது எதையும் எடுத்து செல்ல முடியாது என்பதை உங்களுடைய உள்ளத்தில் சுமந்து செல்ல வேண்டும் என்பதை மிக அற்புதமாக பவுலடிகளார் வலியுறுத்துவார். அன்பிற்கினியவர்களே, நாம் இந்த உலகில் வருகின்ற போது எதையும் கொண்டு வரவில்லை. இந்த உலகிலிருந்து கடந்து செல்கின்ற போது எதையும் கொண்டு செல்ல முடியாது என்பதுதான் உண்மை. எனவேதான் ஒரு கவிஞனுடைய வரிகள் சொல்லும், கையில் என்ன கொண்டு வந்தோம், என்ன கொண்டு செல்வதற்கு. எனவே இருப்பவற்றை இல்லாத மனிதர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ்வோம். இந்த உலகில் இருப்பவற்றை இல்லாத மனிதர்களோடு கொடுத்து விட்டு தான் செல்ல வேண்டும். இருப்பவற்றை அடுத்தவர்களோடு கொடுத்து விட்டு தான் இந்த உலகத்திலிருந்து நாம் கடந்து செல்ல முடியும், கடந்து செல்ல வேண்டும். எனவே அன்பிற்கினியவர்களே, வலிமை மிக்கவர்களாக நாம் திகழ வேண்டும் என்று சொன்னால், எளிமை உள்ளம் கொண்டவர்களாக, எளியவர்களாக, ஏழைகளாக இருப்பது போல விண்ணுலகில் நமக்கான செல்வத்தை சேமித்து வைக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகிலிருந்து கடந்து செல்கின்ற போது எதையும் எடுத்து செல்ல முடியாது என்று ஆழமான சிந்தனையும் நம்முடைய உள்ளத்தில் இருத்தி கொள்ள வேண்டும் அன்பிற்கினியவர்களே. எனவே இருக்கின்ற நாள் வரை மிக சிறப்பாக இறைவன் தந்த இந்த வாய்ப்பினை, வாழ்க்கையை அர்த்தமுள்ள விதத்தில் செலவு செய்வோம். இருப்பவற்றை இல்லாத மனிதர்களோடு பகிர்ந்து கொண்டு வாழ்வோம். ஆண்டவரே, இந்த உலகிலிருந்து நான் உம்மிடத்தில் வருகின்ற போது எதையும் எடுத்து செல்ல முடியாது என்பதை என்னுடைய உள்ளத்திலிருந்து சிந்திக்க ஆழமான இறையருளை இறைவனிடத்தில் வேண்டுவோம். தொடர்ந்து கடவுள் நம் அனைவரையும் புனித அந்தோணியார் வழியாக ஆசீர்வதிக்க இந்த கல்வாரி பலியில் ஜெபிப்போம். ஆமீன்.